ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நான் நாலு போல் முள்ளங்கி எடுத்துருக்குறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம், வேர்க்கடலை, கட் பண்ணி வச்ச டொமேட்டோ, கொழும்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, உப்பு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை தோல் எடுத்து வாஷ் பண்ணி அப்புறமா துருவி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம நீட்டாக தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இதை துருவி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம துருவி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம். இப்போது ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வேர்க்கடலையை போட்டுடலாம். இப்போது இதை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தோல் நீக்கி ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் ஃப்ரை ஆன உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ்டப் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மேஷ்டப் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொழும்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி துருவி வச்ச முள்ளங்கியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வேக விட்டுடலாம். ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்துட்டு வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி தோல் உரித்து வச்ச வேர்க்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்ச வேர்க்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி தோல் உரித்து பவுடர் பண்ணி வச்ச வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க அவ்வளோதான் நம்ம முள்ளங்கி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான முள்ளங்கி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.